நாளும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி மன்னர்களையானாலும் மாச கடைசி வீட்டுக்கு வீடு ஊட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி சத்தமா இருக்குமோ? இல்லையே, அது வந்து பிரேக் டவுன் ஆன ரோடு இன்ஜின் மாதிரி கராபுரானு வேற ஒரு தினசானா இருக்கும். அப்ப நம்ம கேட்டது என்ன சத்தம்? ஒருவேளை சமய கட்டல மன்னி கோபமா இருக்காளோ? நம்ம கேட்டது பாத்திர சத்தமோ? இருக்காது, நம்பாத்து பாத்திரம் அந்த டைப் இல்லையே. வேற என்னவா தான் இருக்கும்? மேட்ரு அப்படி போகிறதா? சரி, இயற்கை அதோட வேலையை பண்ணுறது, நாம் நம்ம வேலையை பார்ப்போம்.
நே அது ஏதோ மணி சத்தம் கேட்குது. டெலிஃபோன் மணியா? நான் ஏதோ தெய்வான சிரிக்கிறான்னு நினச்சேன். இரே, ஏன் அலற? எடுத்து தொலைகிறேன். ஹலோ. ஹலோ சார், நான் ஐயாசாமி பேசுகிறேன். அப்படியா? நானும் ஐயாசாமி தான் பேசுகிறேன். தெரியும் சார், நான் தானே ஃபோன் பண்ணேன். நான் ஐடியா ஐயாசாமி. ஓ, நான் ஹைகோர்ட் ஐயாசாமி. ஹலோ ஹைகோர்ட் சார், நான் ஐடியா ஐயாசாமி. அதான் சொல்லிட்டீங்களே, மேலே சொல்லுங்கள். ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா, நான் உடனே உங்களை சந்திக்கணும். கேஸ் விஷயமாவா? என்னையா? ஹலோ ஐடியா சார், நான் ஹைகோர்ட் அட்வொகேட் ஐயாசாமி பேசுகிறேன். அதுதான் சொல்லிட்டீங்களே. ஹைகோர்ட் சார், நான் ஐடியா ஐயாசாமி பேசுகிறேன். ஒரு நிமிஷம். யோ விடியா மூஞ்சி. வந்துட்டியா? யோ, தொழில் பண்ணுற இடத்துல தூங்காதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அண்ணா க்ஷமிக்கணும், பகலில் தூங்காதேன்னு நீங்கள் படித்து படித்து எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். நான் இல்லைங்களே. ஆனால் பாருங்க, லோகத்தில் இந்த தூக்கம், குரட்டை, கொட்டாவி இதெல்லாம் ஒட்டுவா ரொட்டி மாதிரி அடுத்த வாழை பார்த்து அப்படியே தொத்திக்கும். நீங்கள் மேஜையில் ஸ்ரீரங்கம் பெருமாள் மாதிரி அந்த கையை அண்டை கொடுத்து இந்த தூங்குற அழகை பார்த்துட்டே இருந்தேன்னா அப்படியே லேசாக கண்ணை அசந்துட்டேன்னா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஹலோ ஹைகோர்ட் சார், இது முக்கியமான கேஸு, நேரில் தான் சொல்ல முடியும். எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும். அட்லீஸ்ட் 10 நாளைக்குள்ளேயாவது உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும் சார். அப்பாயின்மெண்ட்டா? அப்பாயின்மெண்ட் கேட்குறாயா? அப்பாயின்மெண்ட்டா? உங்ககிட்டயா? பார்த்துண்ணா, டிசப்பாயின்மெண்ட் ஆகிட பொருள். இல்லை, ஒரு நிமிஷம் அந்த ஃபோனை தரையில தாங்கோளே. நேரையா? ஹலோ, நமஸ்காரம். நான் சாரோட ஜூனியர் பேசுகிறேன். இந்த நிமிஷத்துலேருந்து 10 நாளைக்கு சார் ஃப்ரீயாக தான் இருக்கார். உங்களே இல்லை வந்து திருப்பதியில் பிரம்மோத்சவம் டிவியில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறா, அதனால் அண்ணா எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆத்தோட ஆன்மீகமாக ஆழ்நிலை தியானத்தில் இருக்க. ஓஹோ, உங்கள் கேஸ் முக்கியமான கேஸுங்கிறீங்களா? சரி, அதனால் உங்களுக்கு மட்டும் 50% எக்ஸ்ட்ரா ஆஃபீஸில் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் தரேன்னு விட்டார். உங்கள் அப்பாயின்மெண்ட் நாளை காத்தால 9 மணிக்கு கரெக்டாக வந்துடுறீங்களா? அண்ணாட்ட நான் சொல்லி விட்றேன், நீங்கள் வந்துடுங்க. வந்துடுங்க. நமஸ்காரம், வச்சுருங்க. அண்ணா ஃபோன் எடுத்து அப்படி வைங்கோ வைங்கோ. எப்படி எப்படி சமாளித்தோம் பார்த்தீங்களா? யோ, இதில் என்னையா பெருசாக பெருமைப்பட்டுக்க வேண்டி கிடக்கு? உனக்கு சம்பளம் கொடுக்கறதே அதுக்காக தானே. அப்படின்னு ஒன்று தரையலா? We think they deserve a life. The most difficult moments are when they outlive their owners and the families can't care for them and they starve themselves to death. கருணாகரன் காலனி பிள்ளையாரப்பா, சமயம் வரும்போது தான் அவங்கவுங்க உண்மையான சொல்யூரூபம் என்னன்னு தெரிய வருது. கரெக்ட். மரத்து மேல தாவி தாவி விளையாட வேண்டிய சில கேரக்டர்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. ஏடி அடிக்கிற பின்னாடி சும்மா சும்மா என்ன டீஸ் பண்ணிட்டே இருக்க? நல்லது சொன்னா எல்லாருக்கும் டீஸ் பண்ற மாதிரி தான் தெரியும். Animal could be so loving and so caring. They have ஏடி பண்ணி டிவி ஆஃப் பண்ண பின்ன படிக்காம டிவி பார்த்துட்டு இருக்க? நீ உண்மையிலே குரங்குடா போ. என்ன குரங்கு சொல்லிட்டே இல்ல. ஹலோ, நான் தான் அபி பேசுறேன். நீ வெள்ளை பிசாச பார்த்துருக்கியா? வெள்ளை பிசாசு பார்த்தது இல்லையா? அதான் கருப்பு பூக்கூட்ட ட்ரெஸ்லாம் போட்டிருக்கோமே, அதை தான் நான் சொன்னேன். அது இப்போ என் பக்கத்துலயே உட்காந்துட்டுருக்கு. எனக்கு பயம் இல்லை, கோபம்தான் வருது. அதுக்கு கை கூட இருக்குப்பா, ஆ கால் கூட இருக்கு. அதோட பேரா? அந்த மோகினியோட பேரு ராகினி. சரி, இந்த கதை எல்லாம் ஃபோன்ல பேச முடியாது, நான் நாளைக்கு ஸ்கூல்ல வந்து சொல்றேன். குட் நைட்.
ஹலோ ஆ நான் ராகினி பேசுறேன் உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா இந்த பன்னிக்குட்டியில பன்னிக்குட்டி அதுக்கு கொல்ல வரதும் தெரியாதான் கூழுத்த வரதும் தெரியாதான் என்ன புரியலையா சில பேருக்கு நல்லது சொன்னாலும் புரியாது கெட்டது சொன்னாலும் புரியாது இது எங்க பாட்டி சொன்ன பழமொழி உனக்காக இப்ப நான் சொல்றேன் பாய் ஏய் யார்கிட்ட டயல் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்க உன்கிட்ட தாண்டி அப்பனா உனக்கு என்கிட்ட டைரக்டா பேச பயோ ஆமா ஆமா பயனா இல்லனா வருவியே குடி குரங்க குடி பிசாசு நீதா குரங்கு நீதா பிசாசு சாப்பாடு ரெடி சாப்பிட வரலாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா தெம்பா சண்டை போடுங்க முதல்ல சாப்பிட வாங்க பத்மா கைய ரொம்ப கழுவாத ரேகை எல்லாம் தேஞ்சிர போகுது ஏ கை ரொம்ப கழுவுனா ரேகை எல்லாம் தேஞ்சிடுமா கம்மியா கழுவிக்கிறேன் என்னாச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பி உட்கார்ந்துருக்கீங்க இத பாருங்க எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கணும் மம்மி அவ சும்மா சும்மா டீஸ் பண்ணிட்டே இருக்கா மாமே ஏய் இவ்ளோ வளர்ந்திருக்கல்ல அந்த சின்ன குழந்தை ஏன் போய் டீஸ் பண்ற இதுவா சின்ன குழந்தை இவ என்ன என்ன திட்டுனா தெரியுமா வெள்ள பிசாசுன திட்டுறா நீ கருப்பு பிசாசு திட்ட வேண்டியது தானே இல்ல நான் குரங்கு திட்டிட்ட சரி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இங்க பாருப்பா என்னோட ஆபீஸ் கள்ளிகோட பொண்ணு ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் ரேங்கா அந்த மாதிரி நம்ம அபியே இருக்கணுமேனு நல்லா படிடி டிவி பார்க்காத அப்படின்னு சொன்னேன் தப்பா தப்பே இல்ல ஆனா அவ என்ன செஞ்சா தெரியுமா டிவில ஃபுல் வால்யூம் வெச்சிட்டு சவுண்ட் கேக்குறா நான் டிவி பார்க்கற இடத்துல இவ ஏன் வந்து படிக்கிறா நான் படிக்கிற இடத்துல அவ ஏன் டிவி வைக்கறா ஹால்ல தான டிவி இருக்கு அபி நீ ரூம்ல போய் படிக்க வேண்டியதானே நீ எதுக்கு ஹால்ல படிக்கிற நீ தான் ஒரு ரூமுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லுவியே நான் சொன்னது என் ரூம்ல இல்ல இவ ரூம்ல எல்லாம் பாத்துக்கங்க இது அபியோட வீடு இவ எங்க வேணாலும் உட்கார்ந்து படிப்பா பாத்ரூம்ல படிப்பா ஹால்ல படிப்பா படிக்கட்டுல படிப்பா பெட்ரூம்ல படிப்பா யாரும் கேட்க கூடாது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும் இது என்ன அவளுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணுமா அப்ப எனக்காக இங்க யாரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா எரும மாடு மாதிரி இருக்க உனக்கு எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் எரும மாடா அவனடா நான் பிசாசுங்கிறா வெள்ள பிசாசு வெள்ள பிசாசுங்கிறா நீ என்ன எரும மாடுங்கிற என்ன பார்த்தா எப்படி தெரியுது அனிமல் மாதிரி தெரியுது பத்மா நீ இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற இவ லைஃபே ஸ்பாயில் பண்ண நான் இவ லைஃப ஸ்பாயில் பண்றேனா நான் வளர்த்தா என்ன மாதிரி அழகான பேபியா வருவா அவ என்ன மாதிரி வளர்ந்தா போதும் உன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகி தலைவிரி கோலமா நிப்பா ஐயோ நீ என்ன வித்யாவை டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அப்படி போய் கிண்டல் பண்றியா நீ கூட தான் அந்த கருப்பு ஃபைல் எடுத்துட்டு இல்லாம சுத்துற நாங்க எதா கேக்குறோமா என் சென்டிமெண்ட் மட்டும் டச் பண்ண ஆமா பெரிய சென்டிமெண்ட் எனக்கு பசிக்குது நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் சண்டையை கண்டியூ பண்ணுவோம் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் நீ சமைச்ச சாப்பாடை தொட மாட்டேன் பத்மா அம்மா சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன் ஒன்னும் சாப்பிட வேணாம் ராகினி வா ராகினி நம்ம சாப்பிடலாம் ஐயா உன் சாப்பாட மனுஷன் சாப்பிடுவானா அடி பாவி இத்தனை நேரம் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நீ அவளோட அம்மா ஆச்சே அதனால உன் சாப்பாடு எனக்கு வேணாம்ப்பா எனக்கும் வேணாம் ஃபோன் அடிக்குது ஃபோன் அடிக்குது ஃபோன் அடிக்குது வித்யா ஃபோன் அடிக்குது ஓன் டர்ன் தானே போய் எடு சமைக்கிறது மட்டும் தான் என் டர்ன் நான் டெலிஃபோன் ஆபரேட்டரா ஃபோன் அட்டெண்ட் பண்றதுக்கு அடுத்து அடுத்து போட்டோம் இந்த ஃபோனோட டார்ச்சர் கூட தாங்க முடியல ஹலோ சாப்பிடல சரி ஓகே பை
யார் பெல் அடிச்சிருப்பாங்க? யாரா இருக்கும்? ஐயோ, இந்த நேரத்துல கரண்ட் போயிடுத. ஒரு வழியா கரண்ட் வந்துருச்சு. என்ன, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம்? ஆமா, நம்ம எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கோம். பத்மாமா, பத்மாமா, வந்தது பேய் தானே? பேய் தான் வரும். என்ன பிசாசு பிசாசுன்னு சொன்னல, வந்தது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு யாரு? பத்மாவோட செத்து போன புருஷன் தான் இப்படி வந்துட்டு போனது. எங்க வீட்டுக்கார அப்படியெல்லாம் வந்து யாரையும் பயமுறுத்த மாட்டாரு. ராத்திரில என் கனவுல வந்து ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு ஓடி போயிடுவாரு. இப்ப யார் கதவை தட்டுறது தெரியல. பயப்படாதீங்க. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, நீ கூப்பிடுறது எனக்கே கேட்கல. அங்க இருக்கிற செக்யூரிட்டிக்கு எப்படி கேட்கும்? கொஞ்சம் சத்தமா கூப்பிடு பத்மா. பயத்துல வார்த்தை வரமாட்டேங்குது. போலீஸ்க்கு போன் பண்ணலாமா? பண்ணலாமே. போன் யாரா இருக்கும்? போலீஸா தான் இருக்கும். போலீஸே போன் பண்ணி உங்களுக்கு யாருக்காவது பயமா இருக்கான்னு கேட்பாங்களா? நீ பேசாத, எனக்கு கொடு. ஹலோ போலீஸ். நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. பொறுக்கி? ஹலோ பொறுக்கி சார், உங்க பேர் என்ன? சூரஜ். சூரஜ், நீங்களா? ஆமா. சூரஜா, வந்தா வந்தா வந்தா. நான் தான் பேசுவேன். ஹலோ. நாலு பேரும் ஒன்னாகிட்டீங்களா? ஒன்னா தான் இருக்கோம். சண்டைலாம் ஒண்ணு போடலையே? சண்டையெல்லாம் எப்போ போச்சு? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடல. சரி, ஒன்னா போய் சாப்பிடுங்க, போங்க. ஆமா, நாங்க சண்டை போட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ராகினி தான் சொன்னா. ராகினி சொன்னாலா? ரொம்ப பயந்து போயிட்டீங்களா? ஆமா, ரொம்ப பயந்து போயிட்டோம். அது ஒண்ணும் இல்ல, உங்களை ஒன்னா சேர்க்கறதுக்காக நாங்க ஒரு நாடகம் போட்டோம். நாங்க ஒன்னா ஆனோங்கிறதுக்காக நீங்க தான் இப்படி எல்லாம் நாடகம் போட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சூரஜ். குட் நைட். போனை கட் பண்ணிட்டான். நாலு பேர் ஒன்னா இருந்து சண்டை போட்டோம்னா சொல்லு. நான் அது சொல்ல வரல. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்கன்னு கேட்டேன். அப்படித்தான். என்னப்பா காய்கறி? அதாவதுமா, மாப்பிள்ளை ரெண்டு நாள் பழசா போன காய்கறிகள் தான் வாங்கிட்டு வந்து சமைக்கிறாருன்னு அம்மா வருத்தப்பட்டாங்க. என்னது என்னது? அதாவது ரெண்டு நாள் பழசா போய் தான் காய்கறிகளே மார்க்கெட்டுக்கு வருது, அதைத்தான் மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்து சமைக்கிறாருன்னு சொல்ல வந்தேன். அதனால்தான் நாங்களே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பான் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். சமந்தி வாங்க 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 வாங்க. இயற்கை உரங்களை போட்டு நல்ல தண்ணியை பாய்ச்சி வளர்க்கப்பட்ட செடிகள் இருந்து பறிக்கப்பட்ட காய்கறிகள், அதான் பான் ஃப்ரெஷ் வெஜிடபிள். அடுத்து சமையல் பண்ணால் நேராக வயிற்றுக்குள்ள தான். நோ ஜென்ரேஷன் லாஸ். இப்படியெல்லாம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன் தெரியுமா? சாப்பிட போகிறது புது மாப்பிள்ள. சமதி, இப்பெல்லாம் கெமிக்கல் உரங்களை போட்டு
காய்கறிகளை பாய்சன் பண்ணிடுறாங்க. நம்ம மாதிரி வயசானவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃப்ராங்கே ஸ்பீக்கிங், சொல்கிறது கரெக்ட் தானே? நான் சொன்னது கரெக்ட் தானே? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இந்த காய்கறிக்கான 150 ரூபாயை இப்போ கொடுக்க வேண்டாம், நான் போகும்போது கொடுத்தா போதும். சமந்தி, உங்கள் ரூம் ஃப்ரீயாக தானே இருக்கே? முதல்ல குளிச்சுட்டு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாமரு. என்னடி தியா இப்படி திடீர்னு குண்டத்துக்கு போடுறா? ஐயோ, தியா எப்பமா தீவிரவாதியா மாறினா? அவளுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு. அடச்சி, அதுக்கு இல்லடி, உன் வீட்டுக்காரர் சமைச்சு போட்டாதான் அவ சாப்பிடுவாளாம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஜெகன் சமைச்சுதான் நாங்களே சாப்பிடுறோம். ஓகே, விருந்தன்னைக்கு புது மாப்பிள்ளைக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர் கரண்டியும் கையுமா நின்னா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்குமே. ஜெகன் கரண்டியும் கையுமா நின்னா அழகா இருப்பாரு. பைத்தியம் பைத்தியம், உங்க வீட்டுக்காரரு வேலை வெட்டி இல்லாம இருக்காருங்கிறத நாங்க அவங்க கிட்ட சொல்லல. ஒரு பெரிய கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்காருன்னு சொல்லியிருக்கோம். நீ ஏமா அங்க போய் இல்லாததெல்லாம் சொல்ற? ஜெகன் வீட்டுல இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு குறையும் இல்ல. அவர் வீட்டை நல்லபடியா மேனேஜ் பண்றார். நீ பிராங்கா தியா ஹஸ்பண்ட் கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. உண்மையெல்லாம் சொல்ல முடியாது ரீ, உண்மையை சொன்னா உள்ளதும் போயிடும். புரியலையே. சரியான டியூப் லைட் அடி. பெரிய பொண்ணை வேலை வெட்டி இல்லாதவனு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா வரதட்சணை இன்னும் அதிகமா கேட்பாங்க. ஏற்கனவே காரு வைர மோதிரம்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக சொன்ன பல பொயில இந்த ஜெனரல் மேனேஜரும் ஒண்ணு. இதெல்லாம் கேட்டா ஜெகன் டென்ஷன் ஆயிடுவார். என்னால அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியாது. நீ ஆச்சு, உன் மாப்பிள்ளையாச்சு, நீயே போய் பேசிக்கும். சரி விடு, கவலைப்படாத. நான் அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நானே நாளைக்கு சமைக்க போறேன். ஜெகன், நியூஸ் கேட்டியா? என்ன நியூஸ்? உங்க மாமியார் பேசின நியூஸ். எந்த மேடையில? மேடையில இல்ல, உள்ள பேசின நியூஸ். அப்பா, நீ ஒட்டு கேக்குறியா? ஜெகன், ஒட்டு கேக்குறதுன்றது ரெண்டு காதை நல்லா தீட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம கேக்குறது. சோ நான் ஒட்டு கேக்கல, இது காத்துல தன்னால மிதந்து வந்த நியூஸ். உனக்கு பாம்பு காதுன்னு சொல்லு, என்ன நியூஸ்? அதாவது நாளைக்கு ஒரு நாள் வேற கை சமைச்சு நமக்கெல்லாம் போட போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச். எனக்கு உன் சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. ஓஹோ, உன் நாக்கு செத்து போச்சா? சரி, ஜெகன், நாளைக்கு ஒரு நாளைக்கு சமைக்க முடியாதுன்ற கோபத்தில் இப்படி எல்லாம் பேசுற. பேசிக்க, பான் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், இன்னொரு கைப்பதம். ஆஹா, நினைக்கும் போதே ஆனந்தமா இருக்கடா. அப்படியா? என்ன மீறி இந்த கிச்சனுக்குள்ள யார் சமைச்சாங்க நான் பாத்துறேன். என்னமாமா இது? நம்ம கிச்சன் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி ஆயிடுச்சு. அது டேஞ்சரஸ், இது டெலிஷியஸ்.